فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المتين: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا وأطيعوا ربكم وافعلوا الخير لعلكم تفلحون. خير الناس من يفهم الناس، أو كما قال عليه الصلاة والسلام: آمنا بالله صدق الله مولانا العلي الكريم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد في القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. ميلان بريوغل سهوغل اللهم بريوغل புனிதமான இந்த ஜும்மா திருநாளில் நாம் நிறைவேற்றுகிற விவாதத்தில் நல்ல அமல்கள் தொடக்க வழிபாடுகளை அல்லாஹ் பிரபுராளவில் கபூல் செய்து பூர்த்தி கொண்டு நம்முடைய குடும்பத்தினருடைய உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அத்தனை பேருக்கும் அரகமும் ஆகியவர்கள் தான் உலகிலே வாழும் காரணமெல்லாம் நிம்மதியோடு மன நிறைவோடு ஈமான் சலாமத் செஹத் ஆபியத்தோடு வாழ்வதற்கு அல்லாஹ் நன்முதவி செய்வார்கள். வாழும் காரணமெல்லாம் பரிசுத்த முஸ்லிம்களாக வாழ்ந்து இறுதி மூச்சு வரை உத்தம சத்திய மூலமாக வாழ்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தந்தப்படுவான. பெரியோர்களே சகோதரர்களே, இன்றைய காலகட்டத்தில் நாம் பகிர்ந்த விஷயத்தில் நிறைய இருக்கின்றன. சென்னையில் மிகப்பெரிய வெள்ளம் சேதம் ஏற்பட்டது. அதனுடைய இடைவெளி நாம் பார்த்துக்கொண்டோம். கடந்த வாரம் 6ஆம் தேதி, இரு நாட்களுக்கு முன்னால் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட அந்த கருப்பு நாள் நம்முடைய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய வேதனைகளை உணர்வுகளை வெளிப்படுத்திக் கொண்டுள்ளார். மறக்க முடியாத அந்த சம்பவம் நம்முடைய இதயத்திலே ஆறாப்புண்ணை ஏற்படுத்திவிட்ட, ஆறாத காயத்தை ரணத்தை ஏற்படுத்திவிட்ட சம்பவம். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுடைய அந்த தீர்ப்பின் பேரில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டு அது வேறு மாதிரியாக இப்போது அந்த கட்டிடம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த வேதனையை நம்முடைய மக்கள் பயந்துள்ளார். இந்த சந்தர்ப்பத்தில் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள். ஆம், அருமை சகோதரர்களே, சுப்ரீம் கோர்ட் உத்தரவு பிறப்பித்த போதிலும் கூட முர்ஷிதுல் உம்மா மௌலானா சையத் முஹம்மது ராஃபி ஹசன் நதவி அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். மசூதி இடித்ததன் காரணமாக எங்களுடைய இதயங்களில் உள்ளங்களில் அது எந்த ஒரு பாதிப்பையும் பிரதிபலிப்பையும் ஏற்படுத்தவில்லை. என்ன காரணம்? அது என்றைக்கும் மசூதி. நீங்கள் வேண்டுமானால் உங்களுடைய மத அனுஷ்டானப்படி வழிபடலாம். ஆனால் நாங்கள் என்ன நம்புகிறோம் என்றால், எங்களுடைய பள்ளிவாசல்ல நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றுதான் நாங்கள் நம்புகிறோம். ஒரு இடத்துல ஒரு பள்ளிவாசல் உருவாக்கப்பட்டுவிட்டால் கியாமத் நாள் வரை அந்த மஸ்ஜித் தான். அழகான முறையிலே அவர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். பாபர் மசூதி இடிக்கப்படுவதற்கு முன்னாலே அது எப்படி மஸ்ஜிதாக இருந்ததோ, இடிக்கின்ற போது எப்படி மஸ்ஜிதாக இருந்ததோ, இடித்த பின்பும் கூட யுக முடிவு வரை கியாமத் நாள் வரை அது மஸ்ஜித் தான்.
அது இறைவனால் விதிக்கப்பட்ட ஒன்று என்கின்ற தன்னுடைய மார்க்க தீர்ப்பை அவர்கள் இந்த சமயத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி என்ன என்று கேட்டால், நமது மஸ்ஜித்கள் இருக்கிறது தமிழகத்தில் 10,000-க்கணக்கான மஸ்ஜித்கள். அந்த மஸ்ஜித்கள் மூலமாக பல்வேறுபட்ட சேவைகள் வெளிப்பட வேண்டும். அந்த சேவைகள் இல்லாமல் பல மஸ்ஜித்கள் கலைகளந்து காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், பள்ளிவாசலில் 20 கைவேளை தொழுகைக்கு மட்டும்தான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். உண்மை அதுவல்ல. அறியாமையை நீக்கி அறிவுசார் மக்களை உருவாக்குகின்ற இறை இல்லங்கள் தான் பள்ளிவாசல். அதில் முழு மூச்சோடு முழு வீச்சோடு பள்ளிவாசல் பொறுப்புதாரிகள் ஜமாத்தார்கள் ஈடுபட வேண்டும். உதாரணத்திற்கு சொல்வது என்றால், மஸ்ஜித் நபவி எடுத்துக்கொள்ளலாம், அந்த மஸ்ஜித்தில் ஹராம் பள்ளியையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல் 24 மணி நேரம் இயங்கிக் கொண்டிருக்கிறது, செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறது. வணக்க வழிபாடுகள் மட்டுமல்ல, அங்கே மக்கள் மார்க்கெட்டில் மோதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். பல்வேறுபட்ட நல்ல அமர்ந்த நற்சேவைகள் அங்கே நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. பல கவுண்டர்கள் அங்கே ஏற்படுத்தப்படும். ஏழை எளியோருக்கெல்லாம் உதவிகள் அங்கே கிடைத்துக் கொண்டே இருக்கும். நல்ல போதனைகளும் கிடைத்துக் கொண்டே இருக்கும். 24 மணி நேரம் இங்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. மற்றொரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், சில மருத்துவமனைகள் 24 மணி நேரம் செயல்படக்கூடிய இயற்கை மருத்துவமனைகளை நான் பார்க்கிறேன். அந்த மருத்துவமனைகள் உடல் ஆரோக்கியத்திற்காக வேண்டி சிகிச்சைக்காக வேண்டி செயல்படுகிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய பட்டிவாசத்தில் இருக்கிறத நம்முடைய உள்ளங்களை சிகிச்சை செய்யக்கூடிய இல்லங்களாகத்தான் இந்த இறை இல்லங்கள் திகழ்கின்றன. அறிவிச்சவர்கள் அனுபவபூர்வமாக நாம் இதை அறிந்து கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு வருகிறோம், அமைதியை பெறுகிறோம், அன்பை பரிமாறிக்கொள்கிறோம், மார்க்க உபதேசங்களை கேட்கிறோம். இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற அந்த வரையறைகளை நாம் பகிர்ந்து கொள்கிறோம். அப்படியானால் அல்லாஹ்வுடைய இல்லங்கள் ஐவேளை தொழுகை மட்டும் இங்கே நடைபெறவில்லை, நம்முடைய உள்ளங்கள் இங்கே சிகிச்சை செய்யப்படுகிறது. எனவே தான் 24 மணி நேரம் பள்ளிவாசலும் இயக்க வேண்டும், மருத்துவமனைகள் இயங்குவது போன்று இயக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய மார்க்கெட்டின் நிலைப்பாடாக இருக்கிறது. ஒரு தாவா சென்டராக நடைபெறும். தாவா சென்டர் என்றால் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே மற்ற விஷயங்களை பயிர் கொடுப்பது, முஸ்லிம் அல்லாத மக்கள் நம்மை தேடி நாடி வருகிற போது அவர்களை அரவணைப்பது, தேவைப்படுகின்ற போது இஸ்லாத்தினுடைய அந்த விழுங்கிய தத்துவங்களை அவர்களுக்கு எடுத்துரைப்பது, இதன் மூலமாக அரவணைச்ச போதில்லை மத நல்லிணக்கம் பாதுகாக்கப்படும். மாற்றாருக்கு நம் மீது நல்ல எண்ணங்கள் உருவாகிற போது அதன் காரணமாக இஸ்லாத்தினுடைய எதிரிகளிடமிருந்து இந்த மசீதிகளுக்கு முழுமையான பாதுகாப்பு கிடைக்கும். அது எப்படி மாற்றார்? நாம் பள்ளிவாசலுக்கு நிறைய பேர் வருகிறார், முஸ்லிம் அல்லாத அன்பர்கள் நண்பர்கள் வருகிறார், அவர்களை நாம் அரவணைக்கின்றோம். உதாரணமாக மசீதிக்கு பின்னாலெல்லாம் நம்முடைய ஊரிலிருந்து மட்டுமல்ல அக்கம்பக்கத்து ஊரிலிருந்தும் கூட முஸ்லிம் அல்லாத நண்பர்கள் சகோதரர்கள் மோதி பார்ப்பதற்காக வருகிறார். அப்படி வருகிற போது அவர்களிடத்தில் நாம் அந்த முறையில் நடந்து கொள்கிற போது முஸ்லிம்கள் மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டாக இருந்து இது ஒரு உதாரணம் தான் நம்முடைய சகோதரர்களை பெறுகிறது. இன்றைக்கு அடுத்த விஷயமாக நாம் வருகிறோம், பயங்கரமான அந்த மிக்ஜாம் புயல் வீசியிருக்கிறது. அப்போதெல்லாம் அந்த பள்ளிவாசத்தில் எப்படி செயல்பட்டிருக்கிறது என்பது பார்த்திருக்கிற வலைதளங்களிலே சென்னையிலே ஆம் மாநில ஜமாத் உலமா சபையினுடைய தலைவர் பிஏ காஜா முயினுத்தீன் பாகவி ஹஜ்ரத் அவர்கள் காணொலி மூலமாக காட்சி தந்து ஒரு 5 நிமிடங்கள்
அறிவுரை இரண்டாவது, நாம் கடுமையான புயலிலே சென்னை சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்கள் சிக்கியிருக்கின்றன. மஸ்ஜித் வக்ஃபார் மஹல்லாதாரர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு தர வேண்டும். அவர்களுக்கு பள்ளிவாசல்களை தங்குமிடங்களாக அமைத்துத் தர வேண்டும். தேவையான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும். அவர்களை அரவணைக்க வேண்டும். முஸ்லிம் அல்லாதவர்களையும் அரவணைக்க வேண்டும் என்று ஒரு 5 நிமிடம் அவர் பேசியதை தாங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அறிவு சோதனை பெரியவர் அந்த மிக்சாம் புயல் மூலமாக ஏற்பட்ட அந்த விளைவுகள், அந்த மீட்பு பணிகளிலே நம்முடைய முஸ்லிம்கள் பெருவாரியாக களமிறக்கி செயல்பட்டார். பல பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் மட்டுமன்று நிகராவை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆதிமிகள் மார்க்க அறிஞர்கள் இருக்கிறார்கள், அவர்களும் கூட களமிறங்கி செயல்பட்டதை நாம் காணொலி மூலமாக பார்த்துக் கொண்டிருந்தோம். அருமை சொல்பவர்களே, இதுதான் இஸ்லாம், இதுதான் இஸ்லாம். அதைத்தான் நம்ம இங்கே சொல்ல வருகிறோம். பூந்தமல்லிகளே, பெருமளவுக்கு வெள்ளச்சேதம் ஏற்பட்டது. மிகப்பெரிய அறிவிக்க காஷ்மீர் புதா நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இங்கே மார்க்க கல்வி பயந்து கொண்டிருக்கிறார்கள். மதர்சாவே நீர் விடப்பட்டு விட்டது. மதர்சாவுக்குள்ளே வெள்ளம் புகுந்து விட்டது. நடத்த முடியவில்லை. விடுதலையாக ஆகிவிட்டது. அருமை சொல்வதில்லை. அந்த பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய அந்த பெரிய பள்ளிவாசல் நாம் பார்த்திருக்கலாம். மலைநிலங்களிலே அந்த நிர்வாகிகள், அங்கே இருக்கக்கூடிய அந்த மார்க்க அறிஞர்கள் 3000 பேரை தன்னுடைய பள்ளிவாசலில் வைத்து அவர்களை ஆதரித்திருக்கிறார்கள். தேவையான உணவு, குடிநீர், படுக்கை வசதி. இரவிலே அந்த மக்கள் ஏழைகளும் இருந்தார்கள், பணக்காரர்களும் இருந்தார்கள், மிகப்பெரிய அதிகாரிகள் தான் இருந்தார்கள். வீடுகளுக்குள்ளே வெள்ளம் பூத்து விட்டது. அவர்களை எல்லாம் தாங்கள் அவருடைய பேட்டியையே பார்த்திருக்கிறார்கள். எங்களுக்கு படுக்கை வசதியும் செய்து கொடுத்தார்கள். எங்களுக்கு தேவையான உணவு வகையெல்லாம் தந்தார்கள். என்னென்ன தேவை என்று கேட்டு கேட்டு எங்களுக்கு உபகாரம் செய்தார்கள். மின்சாரம், ஜென்ரேட்டர் மூலமாக மின்சாரம் ஏற்படுத்தி தந்தார்கள் என்றெல்லாம் அவருடைய பேட்டியை நாம் பார்த்திருக்க முடியும். அனுமதி ஒரு பக்கம் பள்ளிவாசல்கள் இல்லை, இன்னொரு பக்கம் பார்க்கிற போது நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் பல்வேறுபட்ட இயக்கத்தை சார்ந்தவர்கள், பள்ளிவாசல்கள் ஜமாத்தார்கள் மட்டுமல்ல, சமூக ஆர்வலர்கள், தன்னார்வ தொண்டர்கள் மட்டுமல்ல, இயக்கத்தின் சகோதரர்கள் எல்லோருமே என்ன செய்தார்கள்? வெள்ளத்தில் இறங்கி அந்த கிட்டத்தட்ட நெஞ்சு வரை அந்த வெள்ளம் இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது, அதில் இறங்கி சென்று வீடுகளிலேயே திக்கற்று இருந்தவர்கள் அவர்களுக்கு உணவு பொட்டலங்களை வழங்குகிறார்கள், தண்ணீர் வழங்குகிறார்கள், தேவையான மளிகை பொருட்கள் கூட வழங்குகிறார்கள். அருமை சகோதரர்களை பெரியவர்கள் என்ன வேண்டும் என்று கேட்டு கேட்டு சென்று அந்த காட்சியெல்லாம் நாம் பார்த்தோமே. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இது நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. இது நம்முடைய இரத்தத்தில் கலந்த ஒரு விஷயம். நம்முடைய ஊனோடு, உயிரோடு, உணர்வுகளோடு இது கலந்த விஷயம். அருமை சகோதரர்களே, அதைத்தான் நம்முடைய மக்கள் செய்து கொண்டிருந்தார்கள். பள்ளிவாசல்கள் என்பது வெறுமனாய் வேலை பொழுகைக்கு மட்டுமல்ல, இது போன்ற நற்சேவைகளும் பள்ளிவாசல்கள் மூலமாக வெளிப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு உதாரணம் தான். சுனாமி புயல் சுரண்டடைந்த போது அப்போது மிகப்பெரிய உண்மைகள் கிடைத்தன. உதாரணத்துக்கு சொல்வதான பரங்கிப்பட்டி 14 நாட்கள் நீராப்பள்ளி என்று நான் நினைக்கிறேன். அந்த பெரும் பள்ளிவாசலிலே முஸ்லிம் அல்லாத சகோதரர்களை தங்க வைத்து அவர்களுக்கு போஜனம் வழங்கி அந்த காட்சியெல்லாம் நாம் ஒருபோதும் மறக்கவில்லை. பெருமாள் சுபேகரிசிதாஸ் அவர்கள் பேசுகிறார், இரகமும் மன்னித்தார்கள், மன்னிப்பிஸ்தமாக மண்ணில் உள்ளவர்களுக்கு நீங்கள் கருணை காட்டுங்கள், விண்ணில் உள்ளவர்கள் உங்களுக்கு கருணை காட்டுவார்கள். இரகமும் மன்பிக்காரம், மண்ணில் உள்ளவருக்கு நீங்கள் கருணை காட்டுங்கள், இரகமும் மன்பிஸ்தமாக விண்ணில் உள்ளவர்கள் கருணை காட்டுவார்கள் என்றால் நமக்காக அவர்கள் துவா செய்வார்கள், மறக்குமார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ் ஒரு காலம் மறக்க முடியாது. ஹைருன் நாஸ் மை என்பது நாஸ்,
மக்களிலே மிக சிறந்தவர் அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானவர் யாருன்னு கேட்டால் மக்களுக்கு பயனளிப்பார். இந்த ஹதீஸை நாம் உற்று நோக்க வேண்டும், ஆழ்ந்து கவனிக்க வேண்டும். அந்நாஸ் என்றுதான் சொன்னார்கள், அல் முஃமினீன் அல் முஸ்லிமீன் என்று சொல்லவில்லை, மக்கள் என்று பொதுவாக சொல்வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜாதி மத வேறுபாடு இன்றி முஸ்லிம்கள் மட்டுமன்று முஸ்லிம்கள் அல்லாதவர்களுக்கும் கூட நாம் பயனளிக்க வேண்டும் என்பதுதான் அந்த ஹதீஸுடைய ஒரு சாராம்சம். யார் டிக்கெட்டு நாதியற்று செய்வதறியாது கையறு நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நம்மால் இயன்றதற்கு தரம் கொடுத்து காப்பாற்ற வேண்டும் என்பதுதான். எல்லோரிடத்திலையும் இந்த மனிதம் என்பது இருக்கிறது, இந்த மனிதத்தை ஒருபோதும் மறக்கவே இயலாது. எத்தனையோ பேர் மனிதத்தை மறந்து வாழலாம், ஆனால் மனிதம் என்பது ஒரு அற்புதமான தன்மை. அந்த அந்த ஒற்றை ஆயுதம் என்று சொல்றார், அதை வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தளத்தில் இறங்கி சேவையாக்க வேண்டும். அன்பு சகோதரர்களை பெரியவர்களே, ஆதிமுதல் படகிலே சென்றதை நாம் பார்த்திருக்கிறார். உலமாக்களை என்ன செய்கிறார்கள், வெள்ளம் கரைபுறந்து ஓடிக்கொண்டிருக்கிறது, நடந்து செல்ல முடியவில்லை. ஒரு ஆலிமின் பூத்த மக்களினுடைய ஒரு ஆலிம் என்ன செய்கிறார், அவர் படகோட்டுகிறார். தேவையான அந்த உணவுப் பொருட்களை வைத்துக் கொள்ளும் மெகராம்களிலே அலங்கரித்துக் கொண்டிருந்தவர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அருமை சம்பவங்களிலே மக்களை வழிநடத்திக் கொண்டிருந்தவர்கள் படகுகளை வழிநடத்தி மஹல்லாவாசிகளுடைய அந்த முழுமையான ஒத்துழைப்பு அவர்களுக்கு சில அன்பாளர்கள் நண்பர்களுக்கு பார்க்கலாம், அவர்களுடைய அந்த முழு ஒத்துழைப்போடு மக்களுக்கு தேவையான போர்வை மளிகை காமான்கள் ஏழைய பொருட்களை எல்லாம் கொண்டு சென்றார்கள். மட்டுமல்ல, வாகனம் நுழையாத இடங்களிலே தாங்கள் பார்த்திருக்கிறீர்கள், தங்களுடைய தோள்களிலே சுமந்து கொண்டு அந்த வீடுகளிலே கொண்டு போய் சேர்த்துட்டு அந்த காட்சியை தாங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அமைச்சர்கள் உணவு பொட்டலங்களை எடுத்துக்கொண்டு சென்னை பனையூரிலே ஒரு கற்பவர்கள் மிகவும் சிரமப்படுகிறார், அவர்களை ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தவர்கள் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் அருமை சகோதரர்கள், அவர்களையும் அந்த பெண்ணையும் அந்த குடும்ப உறுப்பினர்களையும் மெதுமெதுவாக ஏற்பட்ட அந்த சிரமங்களை எல்லாம் சகித்துக் கொண்டு மெதுமெதுவாக அழைத்து அவர்களை ஒரு குறிப்பிட்ட இடத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறார்கள் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள். மிம்பரில் ஏறி நின்றவர்கள் அந்த மார்க்க அறிஞர்கள் படகில ஏறி அந்த மக்களை வழிநடத்தும் அந்த காட்சியை சரியான உடல்நிலை உறக்கம் இல்லை தூக்கம் இல்லை தூக்கத்தை தொடர்ந்துதான் அவ்வளவு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். சாதாரணமாக நாம் வெள்ளத்தின் அந்த வேகத்திலே இறங்குவதற்கு மனம் இடம் தரார், அதில் பாம்பு இருக்கும் தேர்வு என விஷ ஜந்துக்கள் இருக்கும், அதையெல்லாம் அவர்கள் பொருட்படுத்தவில்லை. அருமை சகோதரர்களுக்கு தான் இஸ்லாம், இதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் ஏன் இந்த நேரத்தில் சொல்லுகிறோம் என்றால், ஒரு பக்கம் பாபர் மசூதி இழுத்த வேதனையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம், அந்த வேதனையோடு தான் நாம் இதோ இப்போது பேசிக் கொண்டிருக்கிறோம். அருமை சகோதரர்கள், என்றைக்கும் அது பள்ளிவாசல், ஒரு பள்ளிவாசல் எப்படி இருக்க வேண்டும், ஒரு பள்ளிவாசல் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தால் பள்ளிவாசலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா. அது எப்படி இருக்க வேண்டும் என்றால், திருமண ஐவேளை தொழுகை மட்டும் நடைபெற்றால் போதா, முஸ்லிம் சகோதரர்கள் நண்பர்கள் அல்லாதவரும் கூட நம்முடைய பள்ளிவாசல் வந்து நம்முடைய செயற்பாடுகளை பார்க்க வேண்டும், நம்முடைய சேவைகளை பார்க்க வேண்டும், நம் நடைமுறைகளை பார்க்க வேண்டும். சமீபத்திலே வலைதளத்திலே பார்த்திருக்கிறீர்கள், நினைவுக்கு ஒரு பள்ளிவாசலை திறந்து வைத்திருக்கிறார்கள் சென்னையில்தான், பகிரங்க அறிவிப்பு செய்திருக்கிறார்கள், மாற்றாரத்தெல்லாம் அழைப்பு தருகிறார்கள், நீங்கள் எங்களுடைய பள்ளிக்கு வாருங்கள், நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை கவனியுங்கள். ஒரு தொழுகையினுடைய நேரத்திலே அவர்களை வரவழைக்கிறார்கள், சாரை சாரையாக அந்த அன்பு சகோதரர்கள் வந்து பார்க்கிறார்கள். என்னென்னவோ நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்தோம், இங்கே பயங்கரவாதம் போதிக்கப்படுகிறது தீவிரவாதம் போதிக்கப்படுகிறது என்று ஒன்றுமே இல்லையே, இவ்வளவு அமைதியாக இருக்கிறது. இந்த மிக்ஸாம் புயலில் சிக்கியவர்கள் பேட்டுகள் அந்த காட்சியை தாங்கள் பார்த்திருக்கிறார்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது, என்னென்ன வசதிகள் எல்லாம் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தார்கள்,
இரவிலே படுக்கைகள் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தார்கள், எல்லா சௌகரியங்களையும் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தார்கள். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, இப்படித்தான் எல்லா பள்ளிவாசலையும் இயங்க வேண்டும். இதை நாம் நினைப்பில வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய இல்லங்கள் இருக்கிறத முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கிய முக்கிய விஷயம் என்னவென்று கேட்டால், ஐவேரை நாம் கொடுக்கிறோமே, நன்கு கவனியுங்கள். அருமை சகோதரர்களே, தொழுகையோடு சொல்லாம் முடித்து விட்டதா? இல்லை. தொழுகைக்கு மேலே நிறைய கிதுமத்துகள் இருக்கிறது, பணிவிடைகள் இருக்கிறது, சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய நற்சேவைகள் இருக்கிறது. வணக்கத்தை வழிபாட்டை இரண்டு கூறுகளாக பிரிக்கலாம். நம்பர் ஒன்று தொழுகை, நம்பர் ரெண்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகள். அந்த சேவைகளும் வணக்கம் தான். ஏழை எளியோரை ஆதரிப்பது, திக்கற்றவர்கள் கரங்களை தூக்கி விடுவது, இதுவும் கூட ஒரு இபாதத் தான். இபாதத்தை இரண்டு கூறுகளாக நாம் பிரிக்க வேண்டும். ஐவேளை தொழுது விட்டால் நம்முடைய கடமை முடிந்து விட்டதா? நிச்சயமாக முடியாது. மற்ற நேரங்களில் நாம் நமக்காக உழைப்பதோடு பாடுபடுவதோடு ஏழை இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் எல்லோருக்குமே நாம் பயனளிக்க வேண்டும். நாம் சொல்லவில்லை, அருகே சொல்லவில்லை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறார். ஒரு பக்கம் பேசுகிறான், மனித வர்க்கத்தையும் ஜிம் வர்க்கத்தையும் என்னை வணங்குவேன், நான் படைக்கவில்லை. அது ஒரு இபாதம். ஓகே. மறுபக்கம் அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இருக்கவும் வஸ்துது ருக்கு செய்யுங்கள், சுஜூது செய்யுங்கள், பாவத்து ரப்பக்கும், ரப்ப வணங்குங்க. நல்லா கவனிக்கணும், ரப்ப வணங்குங்க. ஆனால் வஃபாரு ஹைரன் அல்லாஹ்வுக்கு துணை கொடுக்கும். இபாதத்து செய்தால் மட்டும் போதாது, அதற்கு பின்னாலே அடுத்தடுத்து நன்மையான காரியங்கள் செய்யும். அறச்செயல்களிலே நீங்கள் ஈடுபடுங்கள், மார்க்க பணிகளிலே நீங்கள் ஈடுபடுங்கள், அப்போதுதான் உங்களுக்கு வெற்றி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். நீங்கள் தொழுங்கள், உங்களுக்கு வெற்றி இருக்கிறது என்று அல்லாஹ் நிறுத்திருக்கலாம். அருமை சகோதரர்களே, கடைசி வசனமாக அல்லாஹ் பேசும்போது பகவான் கயிறு அன்னத்துக்கு புரியும் என்கிறார். 22:27 வசனம் எவ்வளவு அற்புதமான வசனம் பாருங்கள். இபாதத்தை இரு கூறுகளாக அல்லாஹ் பிரிக்கிறார். நம்பர் ஒன்று, நாம் தொழுவது, ருக்கு செய்வது, தியானத்த சகூதிலே ஈடுபட்டு நாம் தொழுவது. நம்பர் டூ, வஃபாத்து ஹைர், பல்வேறுபட்ட மார்க்க பணிகளிலே. இப்போது இந்த புயலின் போது நம்முடைய இளைஞர்கள் கடலிறங்கி செயல்பட்டார்கள் அல்லவா, தம்முடைய உயிரை பொருட்படுத்தாமல், உடல் பொருட்படுத்தாமல், அந்த உணர்வுகளோடு ஒரு மனிதம் என்கிற அடிப்படையில் செயல்பட்டார்களவா, இதுதான் குரானிலே அல்லாஹ் ஒரு அரை வரையிலே ஒரு வஸ்திரத்தை இறக்கியிருக்கிறான். அல்லாஹ் உங்களுக்கு நல்லுதவி செய்தது போது அல்லாஹ் உங்களுக்கு நல்லுதவி செய்தது போல பிறருக்கு நீங்கள் நல்லுதவி செய்தார். அல்லாஹ் நமக்கு பல்வேறுபட்ட உதவிகளை வழங்கியிருக்கிறார், வசதி வாய்ப்புகளை தந்திருக்கிறார், வசிக்க வீடுகளை தந்திருக்கிறார், பொருளாதாரத்தில் ஒரு நிறைவை தந்திருக்கிறார். நீங்கள் மட்டும் நிறைவாக இருந்தால் போதாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பணம் காசுகளை பிறருக்கு மாறி வழங்குங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறார். அதனால் தான் உடலால், உயிரால், பொருளால், உணர்வுகளால் ஒத்துழைப்பார். பல வகைகளிலேயே நாம் பிறருக்கு பயனளிக்க வேண்டியிருக்கிறது. அப்போதுதான் அருமை சொல்வதிலே நம்முடைய குடும்பத்திலே நிம்மதி உண்டாகும், அமைதி உண்டாகும். பல்வேறுபட்ட குடும்பங்களில் அமைதி இல்லாத சூழ்நிலைக்கு என்ன காரணம்? அமைதி இல்லாத சூழ்நிலைக்கு என்ன காரணம்? பல்வேறுபட்ட பிரச்சனைகள் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டியிருக்கிறது. நம்மை நாமே சுய பரிசோதனை செய்ய வேண்டியிருக்கிறது. ஒரு வாரம் 10 நாட்கள் தான் அதனுடைய திருமணமாகி பிரிவினைகளை போய் இருக்கிறார். பத்வாக்கள் கேட்டு வருகிறார். இரண்டு குடும்பத்தினரும் ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்தோடு மோதி கொள்கிறார்கள், அடிதடிகளை இறங்குகிறார். அந்த மணப்பெண் மாப்பிள்ளையை அடிக்கிறார், மாப்பிள்ளை மணப்பெண்ணை அடிக்கிறார். மணப்பெண்ணுடைய குடும்பத்தினர் கூட்டமாக வந்து மாப்பிள்ளையை அடித்துவிட்டு செல்கிறார். இது போன்ற அந்த குழப்பங்கள். இந்த ஒரு உதாரணம் தான், சமீபத்திய உதாரணம் தான்.
இது போன்ற குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கு நாம் என்ன காரணம் என்று சுய பரிசோதனை செய்ய வேண்டும். ஐவேளை குழுகையாளிகளாக நாம் இருக்க வேண்டும். நிச்சயம் அவசியமான ஒரு விஷயம்தான், முக்கியமான ஒரு விஷயம்தான். அதே போல வாசிக்கமாக இல்லை. இதைத்தான் நமக்கு இந்த புயலின் போது நம்முடைய மக்கள் களமிறக்கி செயல்படுகிறார் அல்லவா, துன்பத்தில் படுகிறார் அல்லவா. ஒரு விளம்பரத்துக்கு ஆசைப்படாமல், புகழ்ச்சிக்கு ஆசைப்படாமல், அவர்கள் ஆசைப்படவில்லை, வலைதளங்கள் இல்லை, இதெல்லாம் இடம்பெற வேண்டும் என்று. ஆனால் மக்கள் அதை வெளிப்படுத்துகிறார்கள், ஊடகங்கள் மூலமாக அதை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், நியூஸ்கள் மூலமாக அதை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே நிருபர்கள் செல்கிறார்கள், ஊடகவியலாக செல்கிறார்கள், அதை படம்பிடித்துக் கொள்வார்கள். அருமை சொல்வதுமே தெரியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் 68 அந்த அத்தியாயத்தில் பேசுகிறார், ஆம் உங்களிடத்தில் யார் எதிரிகளாக இல்லையோ, மார்க்கத்தின் விரோதிகளாக இல்லையோ, அவர்களிடத்தில் நீங்கள் அன்பாக பாசமாக இருந்து வேறொரு வசனத்தில் எதிரிகளுக்கும் உதவி செய்யுங்கள் என்று இருக்கிறது. ஆனால் இந்த வசனத்தில் கூறுவதல்ல, என்கிற வசனம் அந்த இளைஞர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்தில் அல்லாஹ் பேசுவது முஸ்லீம் அல்லாதவரை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், அவர்களுக்கு நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீதமாக நடப்பவர்களைத்தான் பிரியப்படுகிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். பெருமானார் ரசூலை சந்தாசனத்திலே ஒரு நண்பர் சுவால் கேட்டார், யார் ரசூலுல்லாஹ், நல்ல ஒரு அமல் எங்களுக்கு சொல்லித்தார்கள், அதன் மூலமாக நாங்கள் சுமம் பிரவேசிக்க வேண்டும். பெருமானார் ரசூலை சந்தாசனம் பதுக்கு விட்டார்கள், பசித்தவருக்கு நீங்கள் உணவழியுங்கள், தாகித்தவர்களுக்கு நீங்கள் குடிபானம் கொடுங்கள். அதுதான் நடைபெற்ற மிகப்பெரிய பங்களா. ஆனால் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது, அந்த வெள்ளத்தை குடிக்க முடியும். புடி தண்ணீர் இல்லாமல் தவிக்கிறார்கள், பிள்ளைகள் பாலுக்காக ஏற்றுகிறார்கள், பிள்ளைகளுக்கு பால் வேண்டுமே. நம்முடைய மக்கள் அங்கே பால் வளர்கிறார்கள், அந்த சிறு பிள்ளைகளுக்கு பால் வளர்த்துகிறார்கள், புடி தண்ணீர் வளர்த்துகிறார்கள். எந்த ஒரு பிறந்த குழந்தையும் எதிர்பார்க்கவில்லை. இதுதான் நம்முடைய மார்க்கம் சொல்வது. இது அனுபவம் இதை நாம் தெல்ல தெளிவாக சொல்ல முடியும். எங்கள் பள்ளியில்தான் அவர்கள் மத வழிபாடு பண்ண போகிறார்கள். அவர்களுடைய ராமர் ஜென்ம பூமியிலே அவர்கள் மத வழிபாடு பண்ண போவது கிடையாது. அது ராமர் ஜென்ம பூமியே கிடையாது, மாறாக அது அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்தான். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில்தான் அவர்கள் வணங்கப் போகிறார்கள், அவருடைய மத வழிபாட்டில் ஈடுபடப் போகிறார்கள். அது என்றைக்கும் அல்லாஹ்வுடைய பள்ளிதான் என்பது நமக்கு சமாதானமான ஒரு விஷயம். அதே சமயம் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த சென்னை புயலில் பள்ளிவாசல்கள் நிர்வாகிகள், அங்கே இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள், ஜமாத்தார்கள் இருக்கக்கூடிய தன் ஆர்வலர்கள் செயல்பட்ட அந்த செயல்பாடுகள் இருக்கிறதே, அல்லாஹ் அதை கபூல் செய்வான். அந்த முன்மாதிரிகளாக அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானான். இதன் மூலமாக வன்மம் குறைய வாய்ப்பு இருக்கு. சுற்றுகள் பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஜென்ம விரோதம் நமது தமிழ்நாட்டை அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். வடநாட்டில் 3 மாநிலங்களில் தேர்தல் முடிவுகள் வெளிப்பட்டதற்கு பின்னாலே அங்கே என்ன விளைவுகள் ஏற்படுகிறது பார்த்துருக்கிறார் அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே. காரணம் அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் அப்படி இருக்கிறார். இங்கே அப்படி தலைவர்கள் இருக்க முடியாது, அந்த தலைவர்கள் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எனவே அல்லாஹ் பாதுகாக்கிறான் அன்பே சகோதரர்களே, பெரியவர்களே. அதற்கு இதெல்லாம் நமக்கு உதவியாகும். நம்முடைய பள்ளிவாசல்களில் மாற்றார்களை அனுமதித்து சுத்தத்தோடு அவர்களை வரவழைத்து நாம் என்ன செய்கின்றோம், சில கண்காட்சிகள் எல்லாம் ஏற்படுத்தி நாம் என்ன செய்கின்றோம் என்பதை நாம் அவர்களுக்கு காண்பிக்கின்ற போது அதன் மூலமாக அந்த வன்மம் ஜென்ம விரோதம் நீங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற சில அடையாளங்களை நாம் பார்க்க முடிகிறது.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் செய்கின்ற நன்மைகளை நற்செயல்களை கபூல் செய்து அந்த எல்லோருடைய பிழைகளையும் பொறுத்து நாம் தொடர்ந்து கேட்கிற துவாக்களை கபூல் செய்து அந்த பலஸ்தீன் மக்கள் மேலும் மேலும் தொடர்ந்து அந்த போர் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. பெருமளவு பாதிப்பு ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அந்த பாதிப்புகளிலிருந்து அல்லாஹ் அவர்களை எல்லோரையும் பாதுகாப்பான என்ற துவாவோடு நிறைவு செய்கிறோம். பாதுகாப்பான சொல்லுங்கள்.